வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட் இண்டிகேட்டர் ஓரியன்டெட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இன்னொரு நியூ ஹை. இந்த வீக்கில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இதோட வந்து நியூ ஹைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் வந்து நியூ ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து போய்கிட்டே இருக்குது. மார்க்கெட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 280 ரேஞ்ச் வந்து பிரேக் ஆச்சு 10th January அன்னைக்கு. அது பிரேக் அவுட் ஆன அடுத்த நாள் அதாவது 13th January பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ஸ்டார்டிங் திங்கக்கிழமையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 13th January ஒரு நியூ ஹை போச்சு. அதாவது 12,337 வந்துச்சு. அடுத்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 374 ஹை வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 389 வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் தொடர்ந்து 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஹை நியூ அச்சீவ்மெண்ட் வந்து நிஃப்டி வந்து பண்ணியிருக்கு. இந்த வீக் ஓப்பனிங்லேருந்தே சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸ்டாக் வைஸில் எடுத்திங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் கூல்டவுன் இதெல்லாம் ரொம்ப ஆனதுனால பெயிண்ட் ஷேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இது நல்லதாக போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட், பெர்ஜர் பெயிண்ட், பிடி லைட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஷேர்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஏவியேஷன் ஷேர், அதாவது ஏர்ப்ளைன் ரிலேட்டட் ஷேர், இன்டர் குளோப் ஏவியேஷன் அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கத்தார் ஏர்வேஸ் அவங்களுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து இன்டர் குளோப் ஏவியேஷன்லேருந்து எவ்வளோ ஷேர் வாங்க முடியுமோ அவ்வளோ ஷேர் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நியூஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர் குளோப் ஏவியேஷன் சடனாக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்பைக் ஆகி மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆச்சு. ஸோ அது வந்து ஏர்ப்ளைன் ரிலேட்டட் அந்த கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் நல்லா தான் இருந்துச்சு. ஓப்பனிங் ஆஃப் அன் ஹவர்லேயே மார்க்கெட் செம மூவ்மெண்ட் கொடுத்து செம ரீச் கொடுத்து 389 வரைக்கும் போச்சு. பட் மார்க்கெட்டை யார் கீழே கொண்டு வந்தான்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மெட்டல் தான். ஸோ நிஃப்டி மெட்டல் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப ட்ராக் பண்ணி இழுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நிஃப்டியை கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மீடியா ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. ட்ராய் வந்து அவங்க லாஸ்ட்டாக அவங்களுடைய இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க நியூ ரூல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக நல்லா டவுன் ஆயிடுச்சு. ஜி என்டர்டெயின்மெண்ட்ஸ் அண்ட் டிவி இந்த மாதிரி மீடியா எல்லாம் டவுன் ஆனிட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் ரெக்கவரியில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு 2-3 நாளாக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மீடியா இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. அடுத்து மேஜர் ஷேர் அதாவது நிஃப்டியை ரொம்ப மேஜராக இது பண்ணது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், கோடெக் இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேஜராக வந்துட்டு செக்டாரை தாண்டி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்காகவே ரொம்ப இன்றைக்கி ரிலையன்ஸை ரீகெயின் ஸ்டாக் ரீகெயின் பண்ணி மார்க்கெட் மேலே வந்ததுக்கு காரணம் வந்து அவங்க தான். ஸோ ஃபினிஷிங்கில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் 318 போனாலும் அங்கே 400 கிட்டே போனோன்னு ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே செல் பண்ண ஆரம்பித்தது பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் உங்களுக்கு 12,315 வரைக்கும் வந்துச்சு. பட் மார்க்கெட் 12,300 செம சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் எப்போல்லாம் 12,300 வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ 315 வரும்போதே மார்க்கெட் ரெக்கவரி பண்ணிருச்சு. ரெக்கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா 350 தாண்டி 55 வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா செம ட்ரெண்டில் செம பாசிட்டிவில் இருக்குது. பட் மார்க்கெட் ரொம்ப ஹையில் ரொம்ப பீக்கில் இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா என்னாகும், ஏறும்போது என்னாகும்னா மெதுவாக தான் ஏறும். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி மாதிரி இருந்திருக்காது நிறைய பேருக்கு ட்ரேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா எக்ஸ்பைரின்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிய போகிற நேரம்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும், ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப வால்ட்டேலாக இருக்கும். பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு மதியம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டே இல்லை. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ரைசிங் ஆச்சு, அடுத்த ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா செம டவுன், அடுத்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி. இப்படி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஃபுல்லாகவே வந்து நிஃப்டிலாம் வந்து ட்ரேடிங்கே அவ்வளோவா நடக்கல. ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ஃபுல்லாக ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ட்ரேடிங் நடந்துச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வால்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் ரொம்ப ரெடியூஸ் ஆயிருச்சு. ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்க்குறதுக்கு எக்ஸ்பைரி மாதிரியே இருந்திருக்காது. ஓகே, இப்போ நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளையோட வீக் வேறு முடிய போகுது. ஸோ எப்படி முடியுது, எப்படி வந்து லெவல்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிட்டால் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ நிஃப்டி டர்ன் ஓவர் ஆனது 12,400.
ஸோ 12,400 சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 12,400 வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு நிஃப்டி உருவெடுத்திருக்கு, ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 12,400 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு இப்போதைக்கு இருக்க டாப் லெவல் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து நிஃப்டிக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் 12,300, பிகாஸ் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா 12,300 கிட்ட வர ஓரடையும் மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த ரேஞ்சுக்கு கீழே போன ஓரடையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ணுது. ஸோ 12,300 கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக வந்து பார்க்கப்படுது. அடுத்து மார்க்கெட்டுக்கு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, 12,350. இந்த 12,350 தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சிடலாம், பட் நமக்கு வந்து இப்போதைக்கு மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த இன்பிட்வீனில் தான் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டால் பை பண்ணுற செல் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது 350 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து நாளைக்கும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எய்ம் பண்ணலாம். 400 வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 390 அந்த ரேஞ்ச் வரைக்கும். ஸோ 350 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணிட்டு மேலே 40 பாயிண்ட்ஸ் வந்து எய்ம் பண்ணலாம். அதே சமயத்தில் இங்கே 400 கிட்ட போகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருந்து மார்க்கெட் வந்து 400 கிட்ட போகையில் ட்ரெண்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கூட நீங்கள் செல் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை ரிவர்ஸில் எய்ம் பண்ணிடலாம். ஏன்னா 400 வந்து ரொம்ப மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ 400 பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து அடுத்த நியூ ஹை, அடுத்த நியூவாக ஒரு 40 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ 12,350 ரேஞ்சுக்கு கீழே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து 3/4 சான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இறங்குறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஏன் இது இறங்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா ப்ராஃபிட் புக்கிங் முக்காசி பார்த்திங்கன்னா ஒரு வீக் முடிய போதுன்னா நிறையா பேர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணுவாங்க. அதாவது வீக் ஸ்டார்டிங்கில் வாங்கியிருப்பாங்கள்ல அவங்களாம் விற்றுருவாங்க. ஸோ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே வந்து மார்க்கெட் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் 350 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு சின்னதாக டவுன் போயிட்டு கூட ரெக்கவர் பண்ணலாம். ஸோ 300 வந்து சப்போர்ட்டிவாக வச்சுக்கோங்க. 350 பக்கத்திலே கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா செல் பண்ணிட்டு நீங்கள் ஒரு டவுனும் வந்து அதே சமயத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை கைட் ஃபோன் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைடன்ஸ் வந்து கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லாட்டினா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் வந்து தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துட்டே இருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோஸ் போடலையும் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நீங்களே வந்துட்டு அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.